கண்ணானை செபஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் உயிரிழந்த வீட்டில் யாரும் வசிக்கவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி வீட்டின் உரிமையாளரிடம் நடத்திய விசாரணையில் வீட்டை திருடர்களில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் வீட்டின் ஜன்னல்களில் மெல்லிய மின்கம்பிகள் இணைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை வெளியாகவில்லை எனவும் சடலம் ராகவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகொலை தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கண்ணானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.